சென்னை தாம்பரம் அருகே வாங்கிய தின்பண்டங்களுக்கு பணம் கொடுக்காமல் பேக்கரி கடை ஊழியரை மர்ம கும்பல் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முடிச்சூர் பகுதியில் உள்ள பேக்கரி கடைக்கு 5 பேர் கொண்ட கும்பல் சென்றுள்ளது. 500 ரூபாய்க்கு கேக் உள்ளிட்ட தின்பண்டங்களை வாங்கிய அவர்கள் 300 ரூபாய் மட்டுமே கொடுத்துவிட்டு 200 ரூபாய் தர முடியாது என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து வாக்குவாதம் முற்றவே அந்த கும்பல் கடை ஊழியர் மீது பொருட்களை வீசி தாக்கியுள்ளது. இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் பிற்கண்காரணை போலீசார் அக்கும்பலை தேடி வருகின்றனர். சென்னை அடுத்த தாம்பரம் அருகே அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் சாலை பாதுகாப்பு குறித்து பேரணியில் ஈடுபட்டனர். சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு NCC மாணவர்கள் சாலை பாதுகாப்பு குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் நகரின் முக்கிய சாலைகள் வழியாக பேரணி சென்றனர். இந்த பேரணியில் ராணுவ அதிகாரிகள், போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் போலீசார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்தியா வங்கதேசமிடையே வரும் 26 தேதி முதல் ரயில் போக்குவரத்து தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவிலிருந்து வங்கதேச தலைநகர் டாக்காவிற்கிடையே ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தன. கொரோனா பரவல் காரணமாக ரயில் போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தொற்று பரவல் கட்டுப்பாட்டில் இருப்பதால் இரு நாடுகளும் ரயில் போக்குவரத்தை மீண்டும் தொடங்க முடிவு செய்துள்ளன. ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா வரும் 19 தேதி இந்தியா வருகிறார். இந்தியா ஜப்பான் இடையேயான உச்சி மாநாடு மார்ச் 19 தேதி நடைபெற உள்ளது. இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்க வருமாறு ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடாவிற்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையில் பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று 2 பயணமாக ஜப்பான் பிரதமர் இந்தியா வரவுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த இருதரப்பு உச்சி மாநாட்டில் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது.